ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு தாய்லாந்து படமான பரபரப்பும் விறுவிறுப்பும் கொண்ட பயங்கரமான ஹாரர் படமான ஹோம் ஃபார் ரெண்ட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு போன வீட்டுலதான் பிரச்சனைன்னு பார்த்தா, சொந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டா எந்த அளவுக்கு கொடூரமான நரபலிய ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தை. கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த படத்துல மல்டிபிள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு வீட்டை போய் பாக்குறா. அந்த வீடு களைஞ்சு குப்பையா நொறுக்கப்பட்டு கிடக்குங்க. டிவி வாடகைக்கு விட்டா 70-80K நமக்கு மாசத்துல கிடைக்குங்க, அதை வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகாம நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட இஷ்டம், நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபைனலா நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேங்க, அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கும் போறாங்க. அந்த இன்டர்வியூல அவ எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்னு போட்டிருக்க இடத்துல 50,000 ரூபான்னு போட்டிருக்கா, பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணு 45,000 ரூபான்னு போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே அவளோட ரெசியூம்லயும் 45,000 சேஞ்ச் பண்றாங்க. அந்த செகண்ட் அவளுக்கு ஒரு தாட் வருது, எதுக்கு ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்காக நம்மளோட ரெசியூம் கொடுத்து நம்ம வேலை செஞ்சு கஷ்டப்படணும். நமக்கு இருக்க வீட்டை வாடகைக்கு விட்டாலே 70-80K கிடைக்கும் மாசத்துல, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, சரி சரி நீ கண்டிப்பா வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்ட, நீ வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்பி வா, நம்ம இந்த வீட்ல இருந்து சின்ன வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு கிடந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அதை ரெனோவேஷன் பண்ணி அந்த வீட்டுக்கு இவங்க கொடுத்துன்னு போயிடுறாங்க. இவங்க இருந்த வீட்டை ரெண்டுக்கும் விடுறதுக்காக புரோக்கர் கிட்ட சொல்லிடுறாங்க. புரோக்கரும் சடனா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடுறாருங்க. இமீடியட்டா அவங்க கிடைச்சோன்னே அவங்க ஒரு டாக்டர்ங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். ரெண்டுக்கும் விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நெய்பர் பாட்டி, இங்க பாருமா நீ வீட்டை விட்டு காலி பண்ணி போறதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் உன்னோட வீட்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா நான் அடிக்கடி கால் பண்றேமா அப்படின்னு சொன்னா, இவளும் ஏதாவது சஸ்பீஷியஸா ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, நானும் என்ன எதிர் வந்து பாக்குறேன் பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வீட்டை களைஞ்சு போய் கிடந்துச்சு இல்லைங்களா, அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணி அவங்க கொடுத்துன்னு போறாங்க. அந்த வீட்டுல குழந்தைக்கு பர்த்டே செலிபிரேஷன் எல்லாம் பண்றாங்க, ஹாப்பியா தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்யோன்யமா ஹீரோயின் இருக்கா. அந்த சமயத்துல கெவினோட நெஞ்சில ஏதோ ஒரு முக்கோண வடிவத்துல ஒரு டாட்டூ இருக்கு. இந்த டாட்டூவை எப்ப போட்டீங்க அப்படின்னு கேட்க, இப்ப நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த டாட்டூவோட வழியை நீ தாங்குவியா அப்படின்னு கேட்டாங்க. சின்ன டாட்டூ தானே அப்படின்னு நானும் விட்டு கொடுத்துட்டேன், அவங்களும் எனக்கு டாட்டூ போட்டுட்டாங்க, டாட்டூ போட்டா எங்க உனக்கு பிடிக்காதோன்னு சொல்லி நான் காட்டாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அவளும் அதை சிரிச்சிட்டு பெருசா எடுத்துக்கவே இல்லைங்க, அப்படியே விட்டுறா. மறுநாள் தன்னோட பெரிய வீட்டை வாடகைக்கு விட்டா இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு இவ கிளம்பி போறா. அந்த வீட்டுல கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் இவ ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வந்திருப்பா. சோ அங்க இருக்க கேட்ல இருக்க காலிங் பெல் அமைக்கி, உள்ள யார் இருக்காங்க என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தவங்க ஸ்கிரீன்ல யார் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாத்துட்டு வந்து கேட்டை ஓபன் பண்ண ஹீரோயினும் உள்ள போறா. நாங்க யாரு என்னன்னு பாத்துட்டு தான் உள்ள விடுவோம், நீங்களா வாங்க உள்ள, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, மேடம் நாங்க டக்குன்னு அவசர அவசரமா வாடகைக்கு விட்டுட்டோம், அதனால எல்லா திங்ஸையும் எங்களால எடுத்துட்டு போக முடியல, எங்களோட ஃபேமிலி போட்டோவை நான் ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பா நீங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கான திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போலாம், தாராளமா எடுத்துட்டு போலான்னு அந்த லேடி கூட்டிட்டு போக. அந்த சமயத்துல இவ வீட்டை பாத்துட்டே போறா. அந்த நேரத்துல சஸ்பீஷியஸா யாரோ வந்து டக்குன்னு ஜன்னலோட ஸ்கிரீனை படாறு மூடிட்டு போறாங்க. அதை பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. நேரா ஸ்டோரேஜ் ரூம்னு சின்ன ஒரு ரூம் இருக்குங்க, அது ஃபுல்லா இவங்க பாக்ஸ் பாக்ஸா நிறைய திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இவ அதை ஓபன் பண்ண உடனே பட பட படன்னு எல்லாம் கீழே விழுகுது. கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு கொடுத்துன வந்த லேடி டக்குன்னு கீழே குனிய அவளோட கழுத்துக்கு பின்னாடி
தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அதுக்குள்ள அந்த லேடி வீட்டுக்குள்ள போனவ போட்டோவை எடுத்துட்டு வெளியில வராங்க. அவ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் தாப்பால் போட்டுட்டு தான் உள்ள போவா. அதே மாதிரி தாப்பால ரிமூவ் பண்ணிட்டு வெளியில வரத ஹீரோயின் வெளியில இருந்தே நல்லா பாத்துடுறா. என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட போய் நின்னுக்குறா. அவ போட்டோ கொடுத்தோன்ன அவளுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போனோன்னே வாமா நீ யாருக்கு வீட்டை கொடுத்துன விட்ட, அவங்க ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்காங்க, வினோதமா நடந்துக்கிறாங்க. இங்க வந்து இந்த ஜன்னல் வழியா அவங்க வீட்டு வாசல பாரு, அங்க காக்காவோட இறகுகளால ஏதோ ஒரு தோரணம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த பிளாக் மேஜிக் செய்யறவங்க மந்திரம் பண்றவங்க வீட்டுலதாமா இதெல்லாம் கட்டி இருக்கும். இவங்க காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாங்க, ஏதோ ஒரு பிரேயர் சொல்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா காக்கா எல்லாம் இவங்க வீட்டை சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு காக்கா ரெண்டு காக்கா இல்லம்மா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காக்கா சுத்திட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா என்னோட நாய் கொல்லப்புறத்துல இப்படி செத்து கிடக்குதுமா, அதோட வயிற்று கிழிச்சு அதை யாரோ கொண்டு போட்ட மாதிரி ரத்த வெள்ளத்துல கிடக்குமா அப்படின்ட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழறாங்க. ஒரு டாக குழந்தை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது இறந்து போச்சுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்கும்ட்டு. அந்த அம்மா அழறத பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அவளோட லேப்டாப்ல நம்ம யாருக்கு ரெண்டுக்கு விட்டோம், அவங்க உண்மையாவே டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாக்குறா. அந்த இடத்துல அந்த லேடியோட பேரே இல்லங்க, லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுதா. டக்குன்னு திரும்பி பாக்குறா, ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறான். என்ன நம்ம டெனண்டோட ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, அவங்க ஆல்ரெடி ஒரு டாக்டர், நான் தான் சொன்னேன் இல்லையா அவங்களே எதுக்கு இப்படி செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே. இல்லங்க அவங்கள நான் எதுவுமே விசாரிக்காம டக்குன்னு வீட்டுக்கு வாடகைக்கு வச்சுட்டேன், அவங்க உண்மையாவே டாக்டரா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன், பட் அவங்களோட பேரு இந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்லயும் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்க பேரு அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, மேபி அவங்களோட பேரு அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கலாம், இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு அப்படின்னு அவன் ரூம் போய் கதவு சாத்திக்கிறான். அவன் போட்டிருந்த டாட்டுவும் அந்த லேடி அந்த வீட்டுக்கு புதுசா கொடுத்துட்டு வந்திருக்கா இல்லையா அவளோட கழுத்துக்கு பின்னாடி போட்டிருந்த டாட்டுவும் ஒரே சிம்பிள்ங்க. அடுத்த சீன்ல குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கு. இவளுக்கு நம்ம யார கொடுத்துன விட்டோம் அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால அந்த புரோக்கர் மீடியேட்டரா ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா அவனுக்கு கால் பண்ணி இந்த லேடியோட டீடைல கேட்க, அந்த சமயத்துல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருந்த குழந்தை அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்ல, அதை பெருசா காதல வாங்கிக்காத ஹீரோயின் போன்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த குழந்தை கீழே கிடக்குற ஒரு காக்காரக்கைய எடுக்குது. அவ்வளவுதான், அந்த இடத்துல பயங்கரமான சஸ்பீஷியஸான மியூசிக் அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. வீட்டுல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவ பெட்டுக்கு அடியில ஏதோ பிளட் எல்லாம் ஊத்தி விட்ட மாதிரி அப்படியே வழிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல குழந்தை எழுந்து அம்மா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, நம்ம ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருமே இல்லம்மா இன்னும் விடியவே இல்ல, நீ கண்ணை மூடிட்டு கனவு காண்ற, அப்படியே படுத்து தூங்குமா அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவளும் படுக்கலாம்னு நினைக்கிறா. அந்த சமயத்துல பார்த்தா வெளியில கூட்டம் கூட்டமா காக்கா, ஒரு காக்கா ரெண்டு காக்கா இல்லங்க, அந்த பாட்டிமா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காக்கா இவங்க வீட்டை சுத்திட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்கன்னு ஒண்ணுமே புரியாத ஹீரோயின் அப்படியே பயங்கர பயத்தோட உட்காந்துட்டு இருக்கா. வெளியில எழுந்து போய் பாக்குறா, எல்லா காக்காவும் இவளை கொத்த வர மாதிரி இருக்கு. டக்குன்னு கதவை சாத்திட்டு படுக்கலாம் ட்ரை பண்ணும் போது இவளுக்கு பின்னாடி இருக்க கபோர்டு அப்படியே ஓபன் ஆகுது. திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி கபோர்டுக்குள்ள இருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பயங்கர பயத்தோட அந்த கபோர்டு கிட்ட போறா. தைரியத்தை வளவரைச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல வெறும் டிரெஸ் தாங்க இருக்கு. அந்த கபோர்டை சாத்திட்டு அவளோட ரூம்ல பெட்ரூம்ல குழந்தையும் அவளும் மட்டும் தாங்க படுத்துட்டு இருக்காங்க. ஹால்ல தன்னோட ஹஸ்பண்ட் நான் தனியா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் ஹால்ல இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறா. ஹால்ல அவனை காணுங்க, ஆனா வீட்டுக்கு வெளியில அவங்க வீட்டுக்கு வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யாரது யாரதுன்னு இவ கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. யாருமே வராததுனால யாருமே குரல் கொடுக்காததுனால அந்த கதவை கிட்டக்க போறா. அந்த கதவை திறக்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அவளோட ஹஸ்பண்ட் இல்லம்மா இந்த வீட்டுக்குள்ள ஒரு எலி சுத்திட்டு இருந்துச்சு, அதை புடிச்சிட்டு போய் கீழே விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப தூங்க போறான். ஏங்க எலி சுத்திட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதை எடுத்துட்டு போய் வெளியில விடுறேன்னு சொன்னீங்க, கையில என்னங்க புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுவா எலிய கையில பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருந்துச்சு, அதனால இந்த புக்குள்ள வச்சு அப்படியே முடி கொண்டு போய் கீழே விட்டுட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபால அவன் திரும்ப தூங்கவும் போயிடுறான். அந்த சமயத்துல ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள வந்துட்டு கதவை டமால சாத்திடுறான். ரொம்ப பொறுமையா அந்த கதவை திறந்துட்டு அவன் என்ன பண்றான்னு பாக்குறா. அவன் கையில கொண்டு வந்த அந்த ரெட் கலர் டைரிய அது ஒரு புக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை அவனோட பேக்ல வச்சு அதை கம்ப்ளீட்டா பூட்டி ஒரு லாக்கெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் தூங்கவும் போயிடுறான். அந்த சமயத்துல இவளுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இங்க பாருமா திரும்பவும் இந்த வீட்டுல பூஜை நடக்குது, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை நீ கம்ப்ளீட்டா பாத்துட்டு நீ ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு ஒரு வீடியோவையும் அந்த பாட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் பாட்டி நீங்க சேஃபா இருக்கீங்களா, அந்த வீடியோவை பார்க்கும் போது அவங்க வீட்டுல பிரேயர் நடக்கிறது உண்மைதான், ஆனா பிரேயரோட முடிவுல அந்த லேடி உங்க வீட்டை பாக்குறாங்க, நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு இப்ப மெசேஜ் அனுப்புறா. பட் அந்த மெசேஜுக்கு எந்த ரிப்ளையும் இல்லங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி பட்டு பயங்கரமா அமானுஷமா போயிடுது. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பாட்டியோட வீட்டுக்கு போய் பாக்கணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும்னு ஓடி போய் பாக்குறா. அங்க போனா இந்த புதுசா இவங்க வீட்டுக்கு குடுத்துட்டு வந்த லேடி வெளியில இருந்து ஏதோ வாக்கிங் போன
சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள அப்பதாங்க என்ட்ரி ஆகுறா. வாமா, யார பாக்க வந்த அப்படின்னு கேட்டோன்ன, பக்கத்து வீட்டு பாட்டிய பாக்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, பக்கத்து வீட்டு பாட்டியா? அவங்க இன்னைக்கு காலையில திடீர்னு அவங்களோட சொந்த ஊருக்கு போறதா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கம்மா. அவங்க வந்தோன்னு நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து அவங்கள தாராளமா பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்ப ஹீரோயின், அவங்களுக்கா சொந்த ஊருன்னு சொந்தம்னு யாருமே கிடையாதுன்னு மனசுல நினைச்சுக்கிறா. நேரா வீட்டுக்கு வந்தவ, என்னது இது, அந்த வீட்லயும் அமானுஷமா நடக்குது, நம்மளோட ஹஸ்பண்டும் ஃபிஷியா நடந்துக்கிறான், அந்த லேடியோட பின்னாடியும் டாட்டோ போட்டுருக்கு, நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டயும் அதே டாட்டோ இருக்கு, இவங்கெல்லாம் ஒரே கல்ட்டு குரூப் சேர்ந்தவங்க அப்படிங்கறத ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிறா. சரி, இன்னைக்கு நைட் இவன் வெளியில கிளம்பி போறான், எதுக்காக போறான், எப்படி போறான் நம்ம பாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பயங்கர உஷாரா முழிச்சுக்கிட்டே இருக்கா. வெளியில படுத்திருந்த ஹீரோவுக்கு அலாரமோ காலோ ஏதோ ஒரு சத்தம் வருதுங்க. அவனோட மொபைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனும் பாத்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகி எங்கேயோ கிளம்புறாங்க. இவன் எங்கதான் கிளம்புறான், நம்மளும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை அவசர அவசரமா எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல இவன் போனை சார்ஜர்ல போட்டிருப்பா, அந்த சார்ஜர் டப்புன்னு கீழே விழ அதுல ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா, அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ திரும்ப வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே சோஃபால படுத்து தூங்கிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு கண்டுபிடிக்க முடியலையா, நாளைக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஹால்ல தானே அவன் தூங்குறான், ஹால்ல ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேமராவை ஃபிட் பண்ணிடுறாங்க. ஒண்ணு தெரியாத மாதிரி இவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஹீரோ அதே மாதிரி அலாரம் அடிக்குதோ இல்ல கால் வருதோ நமக்கு சரியா தெரியல, பட் ஒரு சவுண்ட் வருது அவன் மொபைலுக்கு. ஆஸ் யூஷுவல் எழுந்திருச்சவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. ஹீரோயினும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா. வெளியில போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான காக்கா அவங்க வீட்டை சுத்தி வட்டமிட்டுட்டே இருக்குங்க. அப்படியே ஹீரோயினும் ஹீரோ எங்க போறான்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவன் போனது மொட்டை மாடிக்குங்க. மொட்டை மாடியில போய் பார்த்தா ஒரே காக்காவா சுத்திட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு கீழே போலான்ட்டு ட்ரை பண்றா. அப்போ அங்க பறந்துட்டு இருக்க காக்கா எல்லாம் இவ்வளவு குத்த வருது, வீச்சுன்னு கத்திடுறா. அதே சமயத்துல டிஷாண்டனா இருக்கும் இல்லைங்களா, அது இவ மேல விழற மாதிரி இருக்கு, அதுக்கும் இவ வீச்சுன்னு கத்திட்டு சுத்தம் போடுறா. அந்த இடத்த விட்டு மாடியை விட்டு வக்கீல இறங்கலாம் ட்ரை பண்ணும் போது ஏதோ சாண்டிங் சுத்தம் கேக்குது, ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் கேக்குது. என்ன ஏதுன்ட்டு அப்படியே மொட்டை மாடியில போய் பாக்குறான். மொட்டை மாடி கார்னர்ல இவளோட ஹஸ்பண்ட் உட்காந்துகிட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு திரும்பவும் வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்த விட்டு போலான்னு நினைக்கும் போது கோரஸா நிறைய பேர் சாண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா அது, காக்காவோட சத்தம் எல்லாம் அடங்கிருச்சு, ஆனா நிறைய பேர் சாண்டிங் எப்படி பண்ணுவாங்க, என்ன மீறி மாடிக்கு யாரு வந்திருப்பா, இது யாரோட குரல்னு செக் பண்ணி பாக்கிறதுக்காக திரும்ப ஹஸ்பண்ட் போய் பாக்குறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் உட்காந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்தி மேல பறந்துட்டு இருக்க காக்கா எல்லாம் உட்காந்து அவன் கூடவே சாண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு அள்ளு விடலங்க. டக்குன்னு தன்னோட மொபைல எடுத்து அட பேயில போறவனே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படியே தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட மொபைலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு எழுந்து நிக்கிற மாதிரி அந்த வீடியோவே மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் மொபைல கொஞ்சம் தள்ளி பாக்குறா, வீடியோ கிளியரா இருக்கு. திரும்பவும் லெப்ட் சைட் தள்ளி பாக்குறா, அதே உருவம் அதே இடத்துல நின்னுட்டு இருக்குங்க. நமக்கு கேமராவை கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறாங்க. இவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை பேய் ரூபத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கு. ஹீரோயினையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கு. இது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட கண் திடீர்னு ஓபன் ஆக அதை பார்த்த ஹீரோயின் விழுந்து அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடுவா பாருங்க. ஃப்ளோ ஃபாஸ்டா ஓடி போயிட்டு லிப்டோட பட்டன் எல்லாம் அமுக்குறா. அதே சமயத்துல ஹஸ்பண்டோட சாண்டிங்கும் முடிஞ்சிருச்சுங்க. லிப்ட் கீழே இருந்து மேல வரத்துக்குள்ள அவளுக்கு பொறுமையே இல்ல. அவ இருக்கிறதோ பிப்த் ஃபுளோரு, நம்ம இறங்கியே போயிடலான்ட்டு கடகட கடகடன்னு இறங்கி 57 நம்பர் 1வது வீடு வீட்டுக்குள்ளயும் போய் அவளோட பெட்ரூம்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே படுத்துக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு மூச்சுக்கு மேல மூச்சு வாங்கிட்டே இருக்கு, வேர்த்து கொட்டுது. அப்படியே மூச்சை புடிச்சுக்கிட்டு இறுக்கமா படுத்துட்டு இருக்கா. மேல போன ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வரா, தன்னோட ஒய்ஃப் தான் பின்னாடி வந்து பார்த்தாலோ அப்படிங்கிற சந்தேகத்துல இவளை எழுப்பி பாக்குறாங்க. ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அப்படியே மூச்சை புடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கமா படுத்துட்டு இருக்கா. சரி இவ இல்ல அப்படின்ட்டு அவனும் வெளியில போயிடுறான். மறுநாள் காலையில விடியத இவனோட பேக்குள்ள அந்த புக்கு, அந்த புக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கணும்னு ஹீரோயினுக்கு ஒரு ஆர்வம் வந்துருதுங்க. அந்த பேக்ல இருக்க ஒரு லாக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பாஸ்வேர்டை போட்டு அந்த புக்கை எடுக்கிறா. அந்த புக்கை எடுத்தவ என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம்னு நினைக்கும் போது இவளோட பொண்ணு இவளோட குழந்தை டக்குன்னு வெளியில வந்து, அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்னு கேட்க பாத்ரூம் போன ஹஸ்பண்டும் வெளியில வந்துடுறான். அந்த சமயத்துல இவ புக்கை தூக்கி இவளோட பின்னாடி ஒளிய வச்சிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு புக்கை பேண்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சிடறான். குழந்தை வேற பிரேக்ஃபாஸ்ட் கேட்டுச்சு இல்லைங்களா, ஏதோ ரெடி பண்ணி தரமா அப்படின்னு கிச்சனுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவளும் போயிடுறா. அம்மா இன்னைக்கு எனக்கு ஹாட் டாக் வேணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை சொல்ல டக்குன்னு அவளும் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போறா. கையில வச்சிட்டு இருக்க புக்கை என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு எழுத்துக்களும் இல்லங்க, ஃபுல்லா ஒயிட் பேஜா தான் இருக்குது. என்னடா அது, இதுல ஒண்ணுமே இல்லையே, இந்த புக்
புக்கை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஷெல்ஃபா ஓபன் பண்ணி இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குங்க, டக்குன்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரே காக்காய் இறகும் பிளாக் மேஜிக் பண்ண தடயமும் இருக்குங்க. பயங்கரமான ஏதோ ஒரு பூஜை பண்ண மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருக்க, டக்குன்னு ஹீரோயின் அந்த புக்கை தூக்கி அந்த கபோர்டுக்குள்ளேயே போட்டுட்டு அந்த கபோர்ட சாத்திரா. அந்த சமயத்துல இவளோட ஹஸ்பண்ட் அந்த ரூமுக்கு வெளியில இருந்து, இங்க பாரு என்னோட பேக் ஓபன் பண்ணி ஏதாவது எடுத்தியா அப்படின்னு ஒய்ஃப பார்த்து கேட்க, உங்க பேக்ல இருந்து என்ன மிஸ் ஆச்சுங்க அப்படின்னு இவளு ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த ரூம்குள்ள இருந்தே பதில் சொல்ல, டக்குன்னு இவளோட ஹஸ்பண்ட் அந்த இடத்த விட்டு போயிட்டு, இங்க பாருடி எத்தனை தடவை என்னோட பேக் ஓபன் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன், உனக்கு இதே வேலையா போச்சுன்னு குழந்தைய புடிச்சு திட்டிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல குழந்தையோட ஸ்கூல்ல காட்டுறாங்க, அங்க ஃபயர் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல ஃபயர் எப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி அணைக்கிறது அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் எல்லா ஸ்கூல்லயும் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் காரை நிறுத்திட்டு ஸ்கூல் கிரவுண்ட் குள்ள பாக்குறா. இவளோட குழந்தை முகத்துல அதே சகப்பு கலர் டைரியால குழந்தை தன்னோட முகத்தை மூடிட்டு இருக்குங்க. பக்கத்துல ஏதோ ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதான் அந்த வீட்டுக்கு வந்தாலே அந்த லேடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கு அந்த புகையிலையும் அந்த கிரௌட்லயும் ஒண்ணுமே தெரியல. தன்னோட குழந்தைய அந்த லேடி என்னமோ பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் பயங்கர ஃபாஸ்டா தன்னோட குழந்தை கிட்ட கடகடன்னு ஓடி போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல குழந்தையும் இல்ல, யாருமே இல்லங்க. தன்னோட குழந்தை பேரை இங் இங்குன்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அந்த சமயத்துல குழந்தை அப்பதாங்க வருது, அம்மா நான் இப்பதான் என்னோட கிளாஸ் ரூம்ல இருந்து இறங்கி வர, எங்க தேடுறீங்க என்ன அப்படின்னு கேட்டோன்னு, நீ இப்போ இந்த கிரவுண்ட்ல தானே உட்காந்துட்டு இருந்த, உன் பக்கத்துல நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க ரெண்டுக்கு வந்திருக்காங்களே அவங்க தானே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் இப்பதான் என்னோட கிளாஸ்ல இருந்து இறங்கி வர அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. டக்குன்னு அந்த குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி பார்த்தா அதே மாதிரியான டாட்டூ அந்த குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடியும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. ஏன் கிட்ட போய் சொல்ற, அந்த லேடி உன்னை வந்து பார்த்தா இல்லையா, உனக்கு என்ன பண்ணான்னு ஹீரோயின் அந்த குழந்தை கிட்ட அக்ரெசிவா நடந்துக்க, அங்க இருக்க டீச்சர் எல்லாம் கடகடன்னு ஓடி வந்துடுறாங்க, அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் வியர்டா பாக்குறாங்க, இந்த குழந்தையும் பயங்கரமா பயந்துருதுங்க, என்னங்க உங்க குழந்தை கிட்ட இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிறீங்க அப்படின்னு அங்க இருக்க மிஸ் கேக்க, இவளுக்கு ஒண்ணுமே பதில் பேச முடியல, அப்படியே மலைச்சு போய் நிக்கிறா. நம்ம பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிறா. அதே சமயத்துல குழந்தையோட முகத்தையும் காட்டுறாங்க, அது அப்படியே பயந்து போய் அம்மாவே வெறிச்சு பாத்துட்டு இருக்கு. ஹீரோயின் குழந்தைய கூப்பிட்டு பயங்கர ஃபாஸ்டா கார அவளுக்கு பயங்கரமான போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு அவனும் கேக்க, டக்குன்னு டிக்கிய சாத்திட்டு தன்னோட குழந்தைய சீட் பெல்ட் போடுமா அம்மா கார ஓட்ட போற அப்படின்னு சொன்னோன்னு கடக்கடன்னு அவனும் காரை விட்டு இறங்கி அவகிட்ட வரான். அதுக்குள்ள இவ குழந்தைக்கு சீட் பெல்ட போட்டு விட்டுறா. தன்னோட டிரைவிங் சீட்ல வந்து உட்காரலான்ட்டு அவ கார் டோர் ஓபன் பண்ணும் போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தடுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுட்டு எங்க போக போற, எதுக்காக இப்போ இந்த அவசரமான முடிவெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னு, யோ என்ன நினைச்சிட்டு இருக்க, யாரோ ஒரு அம்மாவை நம்ம வீட்டுல குடுத்துன கொண்டு வந்து வச்ச அந்த அம்மாவோ மந்திரமாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, நீயும் வீட்டுக்குள்ள எல்லாம் மந்திரமாயம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, பத்தாததுக்கு இன்னைக்கு அந்த அம்மா நம்ம குழந்தைகிட்ட வந்து உட்காந்து ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருந்துச்சு, அதை என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, அந்த அம்மா எங்க அம்மா அங்க வரவே இல்ல, ஸ்கூலுக்கு போகவே இல்ல, நீதான் ஸ்கூல்ல போய் வியாட நடந்துகிட்ட, ஸ்கூல்ல இருக்க மிஸ் எல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ அந்த லேடி உனக்கு உங்க அம்மா ஆயிட்டாங்களா, ஓ அந்த அளவுக்கு நீ அந்த கல்ட்டு குரூப்ல அன்யோன்யம் ஆயிட்ட, நீ ஆச்சு உங்க அம்மாவாச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போறண்டா அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிடுதுங்க. அது பாத்துட்டு இருந்த செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோ வந்து தடுக்க, ஹீரோயினும் கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்டா போயிடுறா. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகாத, என்கிட்ட விடு என்கிட்ட விடு நீங்கன்னு கத்திட்டு இருக்கான் ஹீரோயின். கொஞ்ச தூரம் காரை ஓட்டிட்டு போயிருப்பா. அந்த சமயத்துல அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, அம்மாடி எங்கடா இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேக்க, அம்மா அங்கதான் வந்துட்டு இருக்க, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல அங்க வந்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னு, மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ குழந்தைய கூட்டிட்டு எப்ப வீட்டுக்கு வர போற அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்குள்ள எப்படி இவன் நம்மளோட வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இல்லம்மா நான் வீட்டுக்கு வரல, ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. குழந்தைய கூட்டிட்டு நேரா ஒரு ஹோட்டலுக்கும் போய் ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டலுக்கு போனோன்னு குழந்தையும் ரஃப் அண்ட் டஃபா பேக்ல இருந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வைக்க, ஏன் இவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா அம்மா கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேக்க, அம்மா நான் வீட்டுல இருந்தா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், அப்பா என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாரு, இன்னைக்கு பாட்டி ஸ்கூலுக்கு வந்தது உண்மைதான், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னு
அப்பா உன்னை என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாரு, அப்பா உன்கிட்ட என்ன கேட்டாரு, என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய புடிச்சு பயங்கரமா உழுக்க அது அப்படியே பயந்து போயிடுதுங்க. தன்னோட ஸ்கர்ட்டை புடிச்சுக்கிட்டு பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்கு, எந்த ஒரு பதிலும் சொல்லல. அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருது. அந்த குழந்தைய ஆறு தழுவிக்கிறா. அடுத்த சீன்ல குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு, அதே ரூம்ல வச்சு பூட்டிட்டு அந்த ஹோட்டலோட லாபிக்கு வரா. லாபில தன்னோட ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட, நான் ஒருத்தவங்கள டெனண்டா என்னோட வீட்டுல கொடுத்துன்னு வச்சேன், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது, ஆனா எல்லாமே தப்பா இருக்க மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு. அவனும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாரு டேட்டா பர்த்ல இருந்து என்ட்ரி கோட் வரைக்கும் எல்லாமே தப்பா இருக்கு, இவங்க ஏதோ ஆள் மாறாட்டம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சரிடா ரொம்ப தேங்க்ஸ், குழந்தைய தனியா ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அந்த சமயத்துல அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இனிமே என்னோட பாய் ஃபிரெண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு மூஞ்சில் அடிச்சுற மாதிரி சொல்லிடுறா. டக்குனு இவளும் ரூம்க்கு வந்துடுறாங்க. ரூம்க்கு வந்து பார்த்தா குழந்தைய காணும், எப்படி இருக்கும் இவங்களுக்கு, தேடி தேடி பாக்குறா. ஹோட்டல் ரூம் ஃபுல்லா குழந்தையே இல்லங்க. வெளியில வந்தோன்னு வெயிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏமா என்னோட குழந்தைய பாத்தி அப்படின்னு கேட்டோன்னு, இப்பதான் அவங்க அப்பா வந்து குழந்தைய தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னோட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பான், நம்ம வீட்டை போய் பாக்கலாம் அப்படின்னு ஹோட்டல்ல விட்டு வெளியில போனவன் நேரா அவங்க வீட்டுக்கு போறா. அந்த டெனண்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா, அவன் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே மரம் எல்லாம் பட்டார்னு விழுகுது, அவளை அந்த வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்குதுங்க. இவளும் இன்னொரு கீ வச்சிருப்பா இல்லையா, அதனால எல்லா டோரையும் ஓபன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள தேடி தேடி பாக்குறா. ஆனா அந்த வீட்டுல தன்னோட குழந்தையும் இல்ல, யாருமே இல்லங்க. இவ தேடி தேடி ஒவ்வொரு இடமா தன்னோட மொபைல்ல இருக்க டார்ச் யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தேடி தேடி பாக்குறா. அந்த சமயத்துல பெட்ரூம் ஃபுல்லுக்க டலும் ரூமா அப்படியே ஒரே மந்திரமாயெல்லாம் செஞ்ச மாதிரி என்னென்னவோ கிடக்குங்க. கரப்பா மூச்சுலாம் அங்கேயும் இழஞ்சிட்டு இருக்கு. டக்குனு இவ இந்த வீட்டை வாடகைக்கு விடும் போது ஒரு புரோக்கர் பேசிருப்பா இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி, ஏங்க இந்த வீட்டுல கொடுத்துனா இருந்தா அந்த லேடி எங்க போனா அப்படின்னு கேட்டோன்னு, உங்க ஹஸ்பண்ட் இதை பத்தி உங்கள்ட்ட சொல்லலையா, உங்க நேத்தே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னோட குழந்தைய காணுங்க, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த புரோக்கரும் இவ கூடவே கார்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. இது பாருமா, நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாத, கண்டிப்பா குழந்தைய உன் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு, டின்னருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாரு, நேரா கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட கையிலயும் அதே டாட்டோ இருக்கிறத பாக்குறா. ஹீரோயினுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுதுங்க, என்ன இவ ஃபிஷியா நடந்துக்கிறாளே அப்படின்ட்டு அந்த புரோக்கரும் இவளை பாக்குறான். அதே சமயத்துல ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு நீங்க, என்னாச்சு நீங்கன்னு அந்த புரோக்கர் கேட்க, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு காரை நிறுத்தி கதவை திறந்துட்டு டக்குன்னு வெளியில வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கா. அவனும் காரை நிறுத்திட்டு என்னாச்சுன்ட்டு பாக்கலான்ட்டு காரை விட்டு இறங்கி ஹீரோயின் கிட்ட வந்தோன்ன ஹீரோயின் அவனை ஒரே அடி அடிச்சுட்டு, நீயும் அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவன் தானடா, உன் கையிலயும் அதே டாட்டோ தானே இருக்கு அப்படின்னு காருக்குள்ள போயிட்டு நல்லா கெட்டியமா பூட்டிட்டு அவனை பார்த்து சொன்னோன்ன, இங்க பாரு நீ பயங்கரமா என்னையும் சேர்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற, எல்லாத்தையும் குழப்பிக்காத, இந்த டாட்டோவா அப்படின்னு அவன் கையில அந்த டாட்டோவை காட்டோன்ன இவ பாதி முக்கோணத்தை தான் பாத்துருப்பா, ஆனா அது ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்குங்க. அந்த சமயத்துல அவன், இங்க பாரு நான் அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு அவன் வாதாட, அப்போ எப்படி என்னோட குழந்தை டின்னருக்கு போயிட்டு ஹோட்டல் ரூம்ல தான் இருப்பானா அந்த அளவுக்கு கன்ஃபார்மா சொன்ன அப்படின்னு கேட்டோன்னே, எல்லா அப்பாவும் தன்னோட குழந்தைய சாப்பிடறதுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க, என்ன நம்பு, முதல்ல இந்த இடத்துல என்ன இறக்கி விட்டுட்டு நீ கார் எடுத்துட்டு எங்க போக போற, என்னையும் கூட்டிட்டு போ, என்ன நம்பு, முதல்ல குழந்தைய தேடலாம், குழந்தை காணா போச்சுங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்ட்டு அவனும் வெளியில நின்னு வாதாடுறான். அந்த சமயத்துல ஹீரோயின் டிரைவர் சீட்டு கிட்ட பாக்குறா. அந்த காரோட கதவு கிட்ட அதே ரெட் கலர் புக் இருக்குங்க. அவனும் அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவன் தான், நம்ம கிட்ட நடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரோட நெஞ்ச பாக்குறா. அதே முக்கோணம் போட்ட டாட்டுவும் அவன் நெஞ்சில இருக்குங்க. அது ஹீரோயின் கெஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவன் கல் எடுத்து காரோட கதவுல இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த கண்ணாடி வழியா நுழைஞ்சு இவளோட முட்டிய புடிச்சு அவளை உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க. டக்குன்னு ஹீரோயின் யோசிக்காம அங்க இருக்கிற சிகரெட் பத்த வைக்கிற லைட்டரை எடுத்து அவன் கையில சூட வச்சுட்டு அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்றா. பட் அவனும் ஒரு கல் எடுத்து அவ தலையிலேயே அடிச்சு அவளை மயக்கம் பண்ணிடுறான். அவளும் மயக்கமாயிடுறா. ஒரு பெட்டியை ஓபன் பண்றான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. அந்த கார் ஸ்பீடா ஒரு வீட்டை நோக்கி போகுது. அந்த வீட்டு வாசல்லையும் பேனர் ஓட்டி இருக்குங்க, This house for rent or sale. இவங்க காலியா இருக்க வீட்டெல்லாம் இது மாதிரி எடுத்துக்கிறாங்க போல இருக்கு. அந்த வீட்டுக்கு இந்த பெட்டிய தர தரன் இழுத்துட்டு போறான். அந்த சமயத்துல இவனோட மொபைலுக்கு அலாரம் அடிக்குது. டைம் 3:45 AM. இவன் மொபைல் எடுத்து பார்க்கும் போது 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அவரும் தன்னோட பொண்ணும் இதே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு அந்த குழந்தைக்கு பர்த்டே வேற. அவளோட பேர் ஜா. அவளை மாதிரி ஒரு அழகான பார்பிடால அவளுக்கு பிரசன்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஜாவோட பர்த்டே ட்ரெஸ் என்ன கலரோ அதே ட்ரெஸ்ல அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு அதுல ஜான்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த பொம்மையதான் ஹீரோ தன்னோட செகண்ட் குழந்தையான இங்குக்கும் கொடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு வாட்டர் ஹீட்டரை பிரசன்டா கொடுத்து
கொடுத்திருக்காரு. அதாவது வீட்டுல ஒரு வாட்டர் ஹீட்டரை ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு, அதுல போய் குளிச்சுட்டு வாமான்னு சொல்ல அவளும் அதுல போய் குளிக்கிறாங்க. ஆனா போராத காலம் அது ஷாக் அடிச்சு பாத்ரூம்லயே வீடிச்சு அப்படியே கருகி இறந்து போயிடுறா. அவ இறந்ததுனால அதே சோகத்துல மூழ்கி போன நம்ம ஹீரோ குடிக்கு அடிமை ஆயிடுறாரு. அந்த குழந்தையோட வீடியோவை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு சேல்ஸ் கேர்லா வராங்க. அந்த சமயத்துல அவங்களோட பாக்கெட்ல இருந்த பேனாவோட இங்க் அவங்களோட முகத்துல தெரியாம பட்டுருது. அத நம்ம ஹீரோ அவங்க முகத்துல இங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ சிரிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்து கல்யாணமும் ஆகி இங்கும் பிறந்துடுறா. அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த கல்ட் குரூப் என்ன, எதை நோக்கி நம்ம ஹீரோவோட பூஜையும் புனஸ்காரமும் போயிட்டு இருக்குன்னா, ஹீரோவுக்கு பொண்ணு ஜாமேல ரொம்ப ஆசை, அவ தான் கூட திரும்ப இருக்கணும்னு ஆசை. அந்த ஏகத்தை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருப்ப ஹீரோயின் இந்த வீட்டை வாடகைக்கு விடணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போயிருப்பா இல்லைங்களா. அன்னைக்கு இந்த வீட்டை பாக்குறதுக்காக ஹவுஸ் புரோக்கர் ஒரு பார்ட்டிய கூட்டிட்டு வராருங்க. வந்தவங்களோ வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டுல நடந்த துர்மரணம் வழியே இல்லாம போயிருக்கு, ஆனா இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, அது உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுது, அதுக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைய திரும்ப இந்த உலகத்துல வாழ வைக்கலாம், ஏன்னா அது வாழ வேண்டிய பொண்ணு, அதோட காலம் முடியறதுக்கு முன்னாடியே இறந்து போனதுனால இந்த வீட்லயே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோவுக்கு மனசு மாற ஆரம்பிச்சிச்சுங்க. தன்னோட பொண்ணை எப்படியாவது வர வைக்கணும்னு மாய மந்திரங்கள்லாம் பண்றதுக்கு அவனும் சம்மதிச்சிடறான். அந்த சமயத்துல வீட்டை பார்க்க வந்திருந்த அந்த போலி சாமியார், இந்தாப்பா இந்த ரெட் டைரிய வச்சுக்கோ, கரெக்டா ஏர்லி மார்னிங் 3:45 நான் சொல்ற மாதிரி நீ பிரேயர் எல்லாம் பண்ண, பூஜை எல்லாம் பண்ண, கண்டிப்பா உன்னோட பொண்ணு ஜா உன் வீட்டை தேடி வந்துருவா அப்படின்னு சொன்னோன்ன அத ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அதே சமயத்துல இந்த வீட்லயும் பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்திருக்குங்க. இவங்களை புடிச்சு போனதுனால எப்படியாவது இந்த வீட்டை தங்க வைக்கணும்ட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை வீட்டுக்கு வர வச்சிருப்பான். வந்துட்டேன்னு இவங்க ரெண்டு பேருக்கு புடிச்சதுனால வீட்லயும் கொடுத்துன்னு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்ண பக்கத்து வீட்டு பாட்டி வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கிறத பார்த்து இந்த போலீசாமியார் தான் கொண்டு இருப்பாங்க. இவங்க ஜாவை எந்த முறையில திரும்ப உயிர்ப்பிக்க நினைச்சா புது வீட்டுக்கு இவங்க போன உடனே இங்குக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடி இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா இங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாம மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜாவோட விஷயங்கள் எல்லாம் சொல்வாரு, இந்த பொம்மையையும் பிரசன்ட் பண்ணுவாரு. அந்த போலீசாமியார் தான் இந்த பொம்மையை கொடுத்து உன் குழந்தைகிட்ட கொடு, தானாவே அவ மனசு மாறி உன்னோட மூத்த பொண்ணு ஜா அவளோட உடம்புக்குள்ள வர்றதுக்கு சம்மதிப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டோன்ன அதே மாதிரி இவனும் அந்த பொம்மைய இவ கிட்ட பிரசன்ட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஸ்டோரி எல்லாம் சொன்னோன்ன குழந்தைக்கு மனசு இறங்கிடுதுங்க. கண்டிப்பா டாடி, அக்கா நம்ம கூட வரணும், நம்ம கூட இருக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் ஹோட்டல் ரூம்ல அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கோம். பட் என்னங்கிறத அப்படியே மறைச்சிருப்பா. ஹோட்டல் ரூம்ல இருக்கிற போது ஹீரோயின் கதவை மூடிட்டு வெளியில போய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தா இல்லைங்களா, அப்போ குழந்தைதான் ஹீரோவை கால் பண்ணி நான் இங்க தனியா இருக்கேன் நடி என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் கூட்டிட்டு வந்துட்டாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஹீரோயினுக்கு டவுட் வந்ததுனால அந்த டாக்டர் லேடி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு போவாரு. அந்த சமயத்துல டாக்டர் லேடி அங்க இருக்க மாட்டா, அவளோட அசிஸ்டன்ட் தான் இருக்கு. பாருங்க உங்க வீட்டுல இன்னைக்கு பூஜை நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடுகளை அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நம்பலன்னா நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவோட கையில ஒரு கத்திய கொடுத்து அதுல அவங்க டாட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சிம்பலை அப்படியே வரைய சொல்லி அந்த ரத்தத்தை எடுத்து இந்த குழந்தை நெத்தியில ஒரு முக்கோண வடிவம் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில வர மாதிரி இருக்கு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்கதாங்க மரணமான ஒரு ட்விஸ்டே, நீ குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி, இதோட நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு ஒன்னு. ஏன் ஜா வரப்போறது இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல இல்ல ஜாவெல்லாம் நான் பொம்முக்குள்ள எப்பயோ அடைச்சு வச்சுட்டேன், ஜாவோட ஆவியெல்லாம் இப்ப வரப்போறது கிடையாது, என்னோட பொண்ணோட ஆவிதான் வரப்போ
போது அவ சின்ன வயசுல 8 வயசு இருக்கும் போது இறந்து போயிட்டான். அவளோட ஆவியை தான் இப்ப கொண்டுட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கத்தியாலே குத்திடுது இந்த போலீஸ் சாமியார். ஹீரோ வலியால துடிச்சுக்கிட்டு அதே இடத்துல குத்துயிருமா கொலையுருமா கிடக்குறான். அந்த சமயத்துல அவனோட மொபைலுக்கு திரும்ப 3:45 அலாரம் அடிக்க 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோமா, இந்த லேடி ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம இங்க பாக்குறோம், இந்த குழந்தைய செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்ட்டு ஒரு பிளானையும் பண்ணி புரோக்கரை இவங்களோட கல்ட் குரூப்ல சேர்த்துக்கிறாங்க. அந்த புரோக்கர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு இந்த லேடி அவங்களோட ஆட்கள்லாம் உள்ள போயிட்டு அந்த வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் நொறுக்கி போட்டு வீட்டையே களைச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புரோக்கர் நம்ம ஹீரோயினா அப்ரோச் பண்ணிருப்பாரு, இந்த வீட்டுல நீங்க வந்து ரெண்ட்டுக்கு இருக்கலாம் பட் உங்களுக்கு எந்த வித ரெண்ட்டும் கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்க இந்த வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் உடைச்சிட்டாங்க, வீட்டை டேமேஜும் பண்ணிட்டாங்க, அதனால இந்த வீடு கேஸ்ல இருக்கிறதுனால நீங்க கேஸ் முடியற வரைக்கும் எந்த வித ரெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், பட் உங்களோட வீட்டை நீங்க ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா ஒரு 50,000-60,000 உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வரும்னு பணத்தை ஆசை காட்டியிருப்பான். இவங்களோ கஷ்டத்துல இருக்கிறதுனால சரின்னு அவங்க வீட்டை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுதாங்க நடந்திருக்கும். இந்த போலீஸ் சாமியாரோட எண்ணம் எல்லாம் தன்னோட குழந்தைய இங்கோட உடம்புல உரைக்கிறது தான். சரி, ஹீரோ இப்ப துள்ள துடிக்க உயிர்க்கா போராடிட்டு இருக்கான், அதே குழந்தை இங்க எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொம்மையை கொடுக்க சொல்லியிருப்பா, ஹீரோவும் கொடுத்துட்டான். அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு நெஞ்சில டாட்டூ மாதிரியான மார்க் உண்டாகும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பா, அதை கூட ஹீரோயின் பார்த்துருப்பா இல்லைங்களா. அந்த ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது உண்மையாவே இந்த பாட்டி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம இங்கோட கையை பிடிச்சோன்னு இறந்து போன இந்த போலீஸ் சாமியாரோட பொண்ணு டக்குன்னு இங்கோட ஞாபகத்துக்கு வரா. அவ இங்கோ கூட்டிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றாங்க. என்னன்னா, நீ பர்மிஷன் கொடுத்தீனா கண்டிப்பா உங்க அக்கா உன் கூட வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா, நானும் அப்படிதான் இப்போ அந்த பாட்டி உடம்புலதான் இருக்கேன், நானும் சந்தோஷமா இருக்கேன், பாட்டியும் சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கலாம், உன்னோட அக்காவும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு திரும்ப 2வது டாட்டூ அந்த குழந்தையோட முதுகு பின்னாடி உருவாகுதுங்க. 3வது டாட்டூ எப்ப உருவாகும் அப்படின்னு ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்குதான் நீ நேரா குழந்தைய கூட்டிட்டு வா, அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சோன்னா 3வது டாட்டூ உருவாகும், அந்த சமயத்துல இறந்து போன உன்னோட பொண்ணு சா வந்துருவா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய இங்க வர வச்சிருப்பாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைக்கான பூஜையை பண்ணும்போது திரும்ப அந்த குழந்தைக்கு எங்க அப்பா எங்கன்ட்டு, உங்க அப்பா இந்த பூஜையில இருக்க கூடாதுமா அவர் வெளியில இருக்காரு அப்படின்னு இந்த போலீஸ் சாமியார் சொல்ல, சரி இப்போ உங்க உடம்புல இருக்க உங்க பொண்ணோட ஆவி சந்தோஷமா இருக்காங்களா, நீங்க அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்களா, நீங்க அடிக்கடி விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னு, இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதே கிடையாது, ஏன்னா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணோட ஆவியே என் உடம்புல இருக்குது, அப்படிதாமா ஆவியை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னு குழந்தை உஷாராயிரா, அப்போ நான் செத்தாதான் ஜாவோட ஆவி என் உடம்புக்குள்ள வருமா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப அடம்பிடிக்க அந்த போலீஸ் அம்மையார் குழந்தைய பயங்கரமா அதட்ட அந்த இடத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க. கடகடன் கீழே இறங்கி வந்து பார்த்தா துள்ள துடிக்க கிடக்குறாரு. எப்பயாவது இங்கேருந்து ஓடி போயிடு இங்க் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றதுக்குள்ள அந்த கிழவி இந்த குழந்தைய புடிச்சிட்டு போயிடுது. அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி ரொம்ப ஹாரிஸ் பண்ணி படுக்க வச்சு அந்த ரெட் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு காக்காவெல்லாம் கட் பண்ணி அதோட பிளட்டை எடுத்து அங்க ஒரு பெரிய முக்கோண வடிவில் சிம்பிள் இருக்கும் அதெல்லாம் பூசும் போது திரும்ப 3:45 காட்ட அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மயக்க நிலைமையில பெட்டிக்குள்ள இருந்தா இல்லைங்களா, அவ இந்த கிழவி கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குது எங்க கூட்டிட்டு வர்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ள ஹீரோயின் எஸ்கேப் ஆகி தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனும் எல்லா இடமும் தேடிட்டு இந்த பூஜைக்கு நீ தடையா இருக்கிற உன்ன இதே இடத்துல கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கரமா தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்கு தெரியாம கார் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனோட காலை கட் பண்ணலான்ட்டு ஒரு பெரிய கத்திரிக்கோளை வச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவன் மிஸ் ஆயிடுறான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. குழந்தைக்கு பயங்கரமான பூஜை நடந்துட்டு இருக்கு, காக்காலாம் மேல கூட்டம் கூட்டமா வட்ட இட்டு இருக்கு. ஹீரோ இப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தணும்ட்டு தட்டு தட மாதிரி மேல ஒரு கத்திரிக்கோளை எடுத்துட்டு போய் அதை தடுக்கிறதுக்காக பொறுமையா போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் கையில ஒரு கத்திரிக்கோள் மாதிரியான புல்வெட்டர் மிஷின் வச்சிட்டு இருப்பான். அதை எடுத்துட்டு அவளோ ஆல்ரெடி இவனுக்கு கத்தி குத்து பட்டிருக்கு இல்லைங்களா, அதையே எடுத்து பிடிச்சி பிரஸ் பண்ணி கை விரல் எல்லாம் அதுக்குள்ள விட ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது, கீழே விழுந்துருவான். உள்ள குழந்தை பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த அசிஸ்டன்ட் லேடிக்கு ஒரு மெசேஜ் வருது, இப்போவும் 3:40
நான் எங்க வரணும் அப்படின்னு புரோக்கரோட மொபைல்ல இருந்து ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவா. நீ கெவினோட வீட்டுக்கு வா அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட்டும் ரிப்ளை பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி இவங்க பழைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ பயங்கர ரத்த போக்குல அப்படியே படுத்துட்டு இருக்காரு. குழந்தை அழறத பார்த்து அழாத ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. அவரோட உயிர் அதே இடத்துல பிரிஞ்சிருது. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, கார்ல வேக வேகமா வந்துட்டு இருக்கா. அவ கையில வச்சிருக்க மொபைல்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றா, பட் சார்ஜ் இல்லாம அப்படியே சுவிச் ஆஃப் ஆயிடுது. அதே வேகத்துல காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இவதான் ஆல்ரெடி ஸ்பேக்கி வச்சிருப்பாளே வீட்டை திறந்து, இவளோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து சுத்தியல் ஸ்ப்ரே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள நுழையிறா. நுழைஞ்சி ஓவனுக்குள்ள அந்த ஸ்ப்ரேவை போட்டு ஓவன் ஆன் பண்ணிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவதான் ஆல்ரெடி மரப்பாச்சு பொம்மை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களே அதுக்குள்ளதானே இவங்க தன்னோட பொண்ணோட ஆவியை வச்சிருக்காங்க. அந்த மரப்பாச்சு பொம்மையை படுக்க வச்சுட்டு இந்த குழந்தைக்கு மூஞ்சில புக்கை வச்சு கட்டிட்டு அந்த குழந்தை மேல ஏறி உட்காந்து இந்த கிழவி அந்த குழந்தையோட கழுத்தை அறுத்துருதுங்க. இந்த மரப்பாச்சு பொம்மையில இருந்த இந்த போலீஸ் சாமியாரோட குழந்தை ஆவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டு இருக்கும். அது அப்படியே எங்கூட உடம்புல நுழையறதுக்கு பாக்கும். அதுக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பயங்கரமான கலவரமா இருக்கு. உண்மையா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அந்த வயசான போலீஸ் சாமியாரும் இறந்து போன குழந்தையும் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி உட்காந்து அது பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்கும் அந்த போலீஸ் சாமியார். ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த பெட்டை சுத்தி நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மொத்த பேரும் இவளை அடிக்க விடாம அப்படியே தடுப்பாங்க. அவ கையில வச்சிருக்க சுத்தியில அப்படியே ஹோல்ட் பண்ணி அவளை மேல அந்த இடத்துல தூக்குவாங்க. அதெல்லாம் மீறிக்கிட்டு அவ அந்த பிரபாஜி பொம்மையிலேருந்து எழுந்திக்கிற கெட்ட ஆவிய அடிச்சு உடைக்கணும்னு நினைப்பா. அதே மாதிரி ரொம்ப பயங்கரமா போராடி அந்த மரப்பாச்சு பொம்மையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடைக்க ஆரம்பிச்சோன்னு இந்த கிழவிக்கு பயங்கர கோபம் வந்துடும். பாதி உடைச்சிருப்பா, அதோட ஆத்மா இங்கேயும் இங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல பிரேயரும் நின்று போச்சு இல்லைங்களா, எங்க போய் நுழையுதுன்னு தெரியாம இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். கோபம் வந்த ஹீரோயின் ஒரே போடு அந்த மரப்பாச்சு பொம்மை செதறி போயிடும். இதுல இருக்க அந்த கெட்ட ஆத்மா ஏ காத்தோட காத்தா கலந்து அந்த பொம்மையும் சேர்ந்து காணா போயிடுங்க. சமயத்துல இப்ப போய் குழந்தையை எழுப்புறா. அந்த போலீஸ் சாமியாரும் உன் குழந்தை உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல, இவ குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறான். இல்ல உன்னோட குழந்தையோட உடம்பு எங்களுக்கு தேவை, இல்லனா உன்னை கொண்டுடுவோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் சாமியாரும் அசிஸ்டன்ட்டும் அப்படியே ஃபாலோ பண்ண, திடீர்னு சீலிங் உடைச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருந்த ஜாவோட ஆவி இவங்க எல்லாரு மேலேயும் விழுந்துருது. அந்த சமயத்துல அந்த குழந்தை பக்கத்துல இந்த சின்ன டாய்க்குள்ள இருந்த ஜாவோட ஆவி இங்கோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருதுங்க. எல்லாருமே சீலிங் இடிஞ்சு விழுந்ததுனால சுயநினைவு இல்லாம இருக்காங்க. டக்குன்னு கண்முழிச்ச இங்க உடம்புல இருக்க ஜாவோட ஆத்மா ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் சாமியாரோட அசிஸ்டன்ட்ட ரே குத்து, அடுத்து சாமியார் தலையிலேயே இன்னொரு குத்து, ரெண்டு பேரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல போலீஸும் மேல வந்துருது. நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது குழந்தை எழுந்து உட்காந்து நம்ம ஹீரோயினை பார்க்கும். அவளுக்கும் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குங்க. இருந்தாலும் அந்த ட்ரிப்ஸோட வந்து, அம்மாடி நீ பொழைச்சிட்டியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு, ஆன்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்ன ஆன்டிங்கிற, ஏன் என்ன ஆன்டிங்கிற அப்படின்னு ஹீரோயின் ஏக்கமா கேட்க, உங்க பொண்ணு இறந்துட்டா, உங்க பொண்ணு உடம்புல இருக்குது, நான் என்னோட பேர் ஜா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவளுக்கு எந்த விஷயமுமே தெரியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட்க்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை திடீர்னு அகால மரணம் அடைஞ்சிருச்சு, அந்த குழந்தையோட பேர் தான் ஜா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்ப தன்னோட குழந்தை உடம்புல இருக்கிறது ஹீரோவோட முதல் குழந்தையான ஜாவோட ஆவி, அதுவும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இவன் நல்லா வளர்க்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் நிறைந்த பேய் படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்டா எனக்கு தெரியப்படுத்துங்க. அது என்ன மோட்டிவேட் பண்ணும். திஸ் இஸ் மீனு, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.